ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வழியாக இப்போது டிஆர்பி எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எல்லாருமே அந்த எக்ஸாமினேஷனுக்காக முழு மூச்சோடு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிட்டு, இந்த 2 வருஷத்தில் பல ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் என்ன செஞ்சுருக்க முடியும், ஃபேஸ் பண்ணியிருக்க முடியும். முழு மூச்சாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்புறம் இடையில விட்டுருப்பீங்க, அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பீங்க, மறுபடியும் விட்டிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் உங்கள்கிட்ட பல பேருக்கு இருந்திருக்கலாம். ஓகே, இதில் எத்தனை பேர் வந்து இந்த 2 வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆவரேஜாக தொடர்ந்து நான் ப்ரிப்பரேஷனில் இருந்துறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனிஹாவ், இப்போது இந்த டேட் அனௌன்ஸ் பண்ண அந்த மொமெண்டில் இருந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள் உங்களுக்காக போட்டு அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு டைம் டேபிள், அப்புறம் ஒரு நமக்கான ஒரு உற்சாகம். டைம் டேபிள் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான காரியம், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த டைம் டேபிளை எந்த அளவுக்கு நாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது அங்கே பெரிய பிரச்சனையே. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மனநிலைமையை நமக்குள்ளே கொண்டு வரணும். இது எப்போ வரும் சார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்கணும். நாம் எப்படியாவது பாஸ் பண்ணணும், நாம் முயற்சி பண்ணி அதில் தோற்று போகிறதுங்கிறது வேறு காரியம், எதுவுமே பண்ணாமல் புலம்பிக்கிட்டே இருக்குங்கிறது வேறு காரியம். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று, கடுமையான முயற்சிக்கு உங்களை உட்படுத்துங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் உங்களோட அந்த ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஸோ மிக தெளிவான ஒரு டைம் டேபிள், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, ஒரு மிக தெளிவான டைம் டேபிளை நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னென்னைக்கு எதை எதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரிப்பரேஷனுக்கு உங்களை உட்படுத்துங்க, டைம் டேபிள் போடுங்க. அந்த டைம் டேபிள் படி அன்னைக்கு நீங்கள் அந்த நாளை முடிக்கும் பொழுது அந்த டைம் டேபிள் படி முடிச்சிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த மெட்டீரியலையும், அதாவது ஒரு டாப்பிக்கை கோத்ரூ பண்ணாமல், ஒரு கான்செப்டை படிக்காமல், வெறுமனை அங்கங்கே ஒரு ப்ராப்ளம் அல்லது கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போகிறதுலையோ, அல்லது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்குறதுலையோ, அதுக்கான விளக்கத்தை பார்க்குறதுலையோ இல்லை. ப்ராக்டிஸுங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் அந்த டாப்பிக்கை படிக்கிறீங்க, படித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மனசில் உங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்கினீங்களோ அதை வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியுதா, கொஸ்டின்ஸை தியரிட்டியாக இருந்தால், தியரி கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விதமான கொஸ்டின்ஸை உங்களால் டீல் பண்ண முடியுதா பார்க்காம, இதுதான் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து நீங்கள் இப்போ பண்ணலாம், அதுக்கு டைம் இருக்குது, தொடர்ந்து பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமான காரியம், பதட்டப்படுறது. இந்த பதட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை முதல்ல முடிங்க, அது உங்களுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டெல்லாம் முதல்ல முடித்து அதில் ப்ராக்டிஸை முடித்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி சார் முடியுமா எல்லாமே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, முதல் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கவே கூடாது. ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் இந்த பேச்சை பேசணும். எதையுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ முதல்ல வேலையை ஆரம்பிக்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க, அப்புறம் நாம் என்ன பண்ணலாம், தாராளமாக கொண்டு போகலாம். பயம், பதட்டப்படுதல், இது ரெண்டும் உங்களை பின்னோக்கி தள்ளும், இது ரெண்டும் இருக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தாற் போல் ஸ்கெடியூல், ஒரு தெளிவான ஒரு டைம் டேபிள் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு டஃப் லெவல் அதிகமானது கிடையாது, மிக சுலபமான, பாதிக்கு மேலே கொஸ்டின் 1 வேர்ட் மாதிரியான கொஸ்டினாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு சில 2 மார்க் அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்சில் ஒரு சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்க முடியுமே தவிர, ரொம்ப நாம் ஒரு டஃப் லெவல் கேட்டில் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அப்படிலாம் இருக்காது. நீங்கள் அந்தளவுக்குலாம் போக வேண்டாம். ஸோ அதனால் தெளிவான ஒரு புரிதலோடு நீங்கள் இருந்தீங்களானால்
உங்களால் இதை ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நோக்கத்தில் கொண்டு போங்க, நிச்சயமாக பண்ண முடியும். ஓகே, இப்போ நாம் நம்ம இன்ஸ்டிடியூஷன் சார்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மார்க் டெஸ்ட் நடத்திக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நாம் ஒரு வருட காலமாக இதை நடத்திக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நிறைய பேர் நீங்கள் இதில் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. இது போக இப்போது இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்காகவே என்ன பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படித்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ அதுக்கான டெஸ்ட் நிறைய, பிளண்டி ஆஃப் டெஸ்ட், எக்கச்சக்கமான டெஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த சப்ஜெக்டில் குறிப்பிட்டு ஒரு 5 டெஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எனக்கு டெஸ்ட் வேணும் அல்லது அதில் இத்தனை டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால், கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு தகவலை, மேலும் தகவல் வேணும்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு அது மெசேஜ் அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நீங்கள் 2-3 சப்ஜெக்டை சேர்த்து வச்சு ஒரு பேக்கேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி எடுத்து நீங்கள் பண்ணணுன்னாலும், டெஸ்ட் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் மூலமாக என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், ப்ராக்டிஸ் மட்டும்தான் நீங்கள் படித்ததை உங்களுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அப்படி பண்ணும் பொழுது நீங்கள் படித்தது மனசில் அப்படியே நிற்கும். தேர்ஃபோர் ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக நம்ம படித்தது அப்படியே ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெளிவான ப்ராக்டிஸ், கடுமையான உழைப்பு நிச்சயமாக உங்களை வெற்றிக்கு கொண்டு போகும். வாழ்த்துக்கள்.